வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் குக்கிங் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை ரசம். முருங்கைக்கீரையில் ரொம்ப ரொம்ப அயன் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். அதனால் இந்த ரசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க. வாங்க இப்போ ரசம் செய்ய போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு சோம்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே தண்ணி ஹீட் ஆகிறதுக்குள்ள 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை தனியா அதை 1-2 நசுக்கிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நம்ம 1-2 நசுக்கிட்டோம். இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இதை அந்த வாட்டர்ல சேர்த்துக்கலாம். பாருங்க நம்ம 1-2 தட்டி வச்ச தனியாலாம் இதில் சேர்த்தாச்சு. இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம். அது வந்துட்டு தண்டோட கொழுந்தாக இருக்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். இல்லைன்னா இலைகளை எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரையை இதே இதில் போட்டுக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள் எலசாக இருக்கிறதுனால தண்டோடு சேர்த்துருக்கேன். ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1-2 தட்டிக்கலாங்க. இதில் ரொம்ப ஹியூமினிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பாருங்கள் இதுவும் ஓரளவுக்கு நசுக்கியாச்சு. அந்த காம்புலாம் கொஞ்சம் நசுங்கணுன்றதுக்காக இதையும் எடுத்து அந்த தண்ணியிலே சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்துடலாங்க. பாருங்கள் எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அந்த கீரையுடைய சக்தி ஃபுல்லாக இதில் இறங்கணும். அந்த அளவுக்கு வேகணும். அதுக்குள்ளே நம்ம சீரகம் மிளகு பேஸ்ட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு வந்து 1 ஸ்பூனுக்கு சேர்த்து கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள் கீரை நல்லா கொதி வந்து வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இதை பவுடர் பண்ணியாச்சு, சீரகமும் மிளகும். இப்போ அதில் 1/7 பல் பூண்டு சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அடிச்சுக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அடித்தாச்சு. இதை 1 கப்புக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள் இது நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிக்கலாம். 1 பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக விட்ட போதும். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே பாருங்கள் இது 1 முறை கலரி விடலாம். கீரைலாம் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. அதனுடைய எசன்ஸ்லாம் இதில் தண்ணியில் நல்லா இறங்கிட்டுருக்கு. பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம தாளித்து கொட்டினா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பெருங்காயத்தூள், நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சீரக மிளகு பூண்டு சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஸ்மெல் நல்லா வரும், கமகமன்னு அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. நல்லா ஸ்மெல் வருதுங்க சீரக மிளகுலாம். இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளுடைய கீரை ரசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ உப்பு தண்ணியெல்லாம் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இது நல்லா 1 கொதி வரட்டுங்க. பாருங்கள் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கோங்க. அதனுடைய ஜூஸ் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லா நமக்கு கிடைக்கும். ஹியூமினிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு. நல்லா 1/2 லெமன் புழிஞ்சு
ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியான ரசம். இம்யூனிட்டி பவர் ரொம்ப சீக்கிரமாக அதிகரிக்கும். டெய்லி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க.